இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். ஹாப்பி உகாதி. இன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், நார்மல் ஸ்வீட்டை விட நம்ம மில்லட்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதரணிய பந்துகண்ண நமஸ்கார். அம்மா போலர வச்சு, ஆசா குறிச்சு, அப்பனமானபி போலர திப்போம். ஹாப்பி உகாதி. அஜிமோ கிரி குறிப்பா பஞ்சாவட்டி செ மில்லட்ஸ் ரக்கிக்கு கிரி குறிப்பா. ஒரிசால வந்து அரிசி வச்சு ஒரு பாயசம் மாதிரி பண்ணுவாங்க, கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் மில்லட்ஸ் வச்சு அந்த கீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஊர்லேருந்து வந்து கொராப்புக்குலேருந்து அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. இது அங்கே கிடைக்கும், அதில் வந்து கல்லெல்லாம் இருக்கும் அப்படின்றதால நம்ம அரிசியெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி அதையும் க்ளீன் பண்ணிடணும். என் மில்லட்ஸ் எல்லாம் ஒட்டிக்க க்ளீன் குறிப்பா பஞ்சா வச்சு கொரா புற்ற தங்க சங்கமான அன்னைக்கு அதே சொந்தி செய்ட குறிப்பப்பேன் சே கிரி படியா ரொய்போ செ பித்திர டஸ்ட் சப் ரொய்போனா சே சப் க்ளீன் குறிப்பப்பேன் க்ளீன் குறிச்சி. அப்புறம் குக்கர் எல்லாம் கொட்ட கப் செ மில்லட் பையன் 4 கப் பானி பொக்கிக்கு டிக்க லூனம் பொக்கிக்கு 3-4 விசில்ட்ரு போல சுஜி பப்பையன் தோற்கா. இது வந்து அந்த மில்லட்ஸ் வந்து நல்லா அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு உடனே 1 கப் மில்லட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா 4 கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டுருந்தோம். அது நல்லா ஃபுல்லாக வெந்துச்சுன்னா இந்த மாதிரி வெந்துடும். அப்போ பால் வந்து ஃபுல்லாக க்ரீமி மில்க் இருக்கும்ல, அந்த பால் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 2 பாக்கெட் பால் வந்து ஃபுல்லாக நல்லா காய வச்சிடணும். அது கூட வந்து மில்க் மேட் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மில்லட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே நல்லா வெந்துட்டுருக்கோம். அது நல்லா குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் இந்த கீர் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவங்க என் மில்லட்ஸ் எல்லாம் எம்விடி போலோ குக்கரை புல்ல சுஜிக்கு ரக்குச்சு எயிட்டாக அவன் கிரி சங்கர மிஸ்கி கொறி பார்ப்பேன் ஜாவிச்சு. நாமும் எப்படியே ஜானிகோலா சேட்ட சுவாங் சுவாங் கீரி கொறி பார்ப்பேன் ஜாவிச்சு. இந்த மில்லட்ஸ் வந்து ஒரு நம்ம ஒரியால வந்து சுவான்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் பாயசம் பண்ண போறேன். பால் ஃபுல்லா நல்லா திக்கா காஞ்சிச்சு, காஞ்ச பால் வந்து இந்த குக்கர்ல குழஞ்சிட்டு இருக்குல்ல, இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட சுகர் வந்து இப்போ ஃபர்ஸ்டாவே போடக்கூடாது, பால் நல்லா சுண்ட காஞ்சினாதான் இந்த பாயசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது கூட வந்து நான் ஏலக்காய் பவுடர் ப்ளஸ் வந்து ஒரு பாயசம் மிக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அதை வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா அந்த சுவா மில்லட்ஸோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியும் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் பசங்க அதுவும் சேர்த்து சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் மிக்ஸ் பண்ணுறேன். அவ் சீனி மிக்ஸ் குறிச்சிருந்து எலைச்சி பவுடர் என்ன டிக்க மிக்ஸ் குறுக்கி அவ் திக்க பானியா டைப்ல நெய் திக்க திக் டைப்ல குறிச்சி இது வந்து நல்லா வெந்துட்டு இருக்கோம். நீங்கள் தண்ணியாக இருந்ததுனா நல்லா இருக்காது, மீடியமாக ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால இது நல்லா அந்த மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் ஃபுல்லாக, அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லாம் அது கரண்டி வச்சு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணாவே அது வந்து நல்லா அந்த மில்லட்ஸ் வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அது திக்காக இருந்ததால குக்கரில் போட்டது அது கொஞ்சம் கரெக்டாக ஆகிடும். இதோட ஸ்வீட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் வந்து லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிறோன்னா அது முந்திரி பருப்பெல்லாம் நெய்யில் வறுத்து போடுறதுக்கு முன்னாடி போட்டுமானா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடியே போட்டுமானா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும். நான் வந்து எலைச்சி பவுடர் வந்து போடுறேன். இப்போ குஜராத்தி பவுடர் என்ன செட்டிக்கு மிக்ஸ் குறிச்சி அவ் சுகர் பி ஏ டைம்ர மிக்ஸ் குறி பார்த்து போலரோ இப்போ லாஸ்ட் டைம்ர அவ் கோவா மில்லுனி நைத்தும் மிட்டார ஸ்வீட்டர் சேட்டு பொக்கி போட்டாமிரி அவ்வளோ டேஸ்ட் படியா ரோய்பா. இது கூட நீங்கள் ஒயிட் கலரில் பால்கோவா வரும்ல ஸ்வீட் இல்லாமல் அதை வந்து கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். நான் சரி இன்னைக்கு உகாதின்றதால சரி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுவோன்றதுக்காக இந்த ஸ்வீட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. திக்க சால்ட்டு பி கொட்ட பிஞ்ச் பொக்கி பப்பையும் தோற்கா. உப்பும் வந்து ஒரு பிஞ்ச் வந்து போட்டோம்னா தான் அந்த ஸ்வீட்டோட கரெக்டாக வரும். அதனால உப்பும் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அந்த மில்லட்ஸ் வந்து வேக வைக்கும் போது. இது இந்த கிரி வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் சுகர் யூஸ் பண்ணாமல் வெல்லம் வந்து நம்ம சர்க்கரை இருக்கும்ல அது யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வெல்லம் யூஸ் பண்ணிங்களானவோ ரொம்ப நல்லாயிருக்கும். மில்லட்ஸில் இருக்கிறதால இது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்ததுதான், பசங்களுக்கும் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் குல்ஃபி இருக்குல்ல அந்த மோடில் ஊற்றி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டுமானவே மில்லட்ஸ் அந்த குல்ஃபி வந்து அந்த மோட் சைஸில் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டும். அவ் சுகர் யூஸ் குறிப்போம் நைத்தோ எப்படி அம்மா குடபி யூஸ் குறிப்போம் குடை யூஸ் குறிக்கி குல்ஃபி குறிப்போம் மோடு வச்சுன்னா சேவித்திரபி உறக்கி போட்டாமிற பிள்ளை மனக்கு எப்போ கரா டைம்ர ஹோம் மேட்ரு ஃபோனை கொட்ட மிட்டா குறிக்கிது போட்டாமிற சே ஐஸ்கிரீம் பாபிக்கு காய்தபோ மூரஜியோ ஃபோனை கொட்ட எமித்தி குறிப்போனா ஐஸ்கிரீம் குயிக்கு சே தோசை சங்கர ரொட்டி சங்கர மிசிக்கு காய்தபோ
நெய் ஊத்திட்டு நெய்ல வந்து முந்திரி பருப்பு திராட்சை பிஸ்தா இருந்தாலும் வந்து நம்ம இது பண்ணிட்டு நல்லா அது நெய்ல வறுத்துட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம்னாவே டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் குறிப்பா ஸ்டைல அப்ப நம்ம உனக்கு முள்ளலை கிபத்தோ லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து அம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து ஹாப்பி உகாதி சமஸ்தங்கு அம்ம தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒடியா ஜோபி ரொய்வோ அவ் ஒல்லோ தினம் அசிப டைம்ர அம்ம பிள்ளைமனுக்கு தாங்குற மிசிக்கு செலிப்ரேட் ஒழிவோ உள்ள ரொய்வோ.